இனவாதம் அரசு ஆண்டாண்டு காலமாக எந்த கட்சி பெரும்பான்மை கட்சிகள் ஆட்சி செய்தாலும் கூட இந்த சிறுபான்மையினர்களை அடக்குவதிலே அவர்கள் ஒரு குறிக்கோளாக இருந்திருக்கிறார்கள். 6 தசாப்த கால இந்த வரலாற்றிலே தமிழர்கள் மீதான வன்முறைகள் கலவரங்கள் தொற்று தொற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதற்கெல்லாம் மகுடம் சூட்டினது போல 83வது கலவரத்தை நாங்கள் பார்க்கலாம். சொத்து அளிப்பு இனமாக தமிழர்களின் பொருளாதாரம் தமிழர்களின் வாழ்வாதாரத்தை அளித்த இந்த அரசு இன்று இந்த முஸ்லிம்கள் மீதான மிக மூக்கத்தனமான ஒரு அடாவடித்தனமான ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். இந்த தாக்குதலின் முக்கிய காரணம் என்னென்றால் முஸ்லிம்களின் பொருளாதாரத்தை வீழ்ச்சி அளிக்கிறது. இந்த முஸ்லிம்கள் மீதான இந்த பொருளாதாரத்தை வீழ்த்துவது என்பது காரணத்தால் சுமார் 500 கோடி ரூபாய் பரிதியான சொத்துழப்பு ஏற்பட்டுள்ளதாக ஒரு புள்ளி விவரம் தெரிவிக்கின்றது. அந்த 500 கோடி ரூபாய்க்கும் ஏற்பட்ட அந்த சொத்துழப்பு ஏற்பட்டிருக்கின்றால் முஸ்லிம் அவர்களின் அடுத்த பொருளாதாரம் என்பதே கேள்விக்குறியாக மாறுகின்றது. இந்த நிலை ஏன் ஏற்பட்டுகின்றது என்றால் அவர்கள் வளர்ந்துவிடக்கூடாது. இந்த நாட்டிலே எந்த ஒரு சிறுபான்மை கட்சிகளும் மேலோங்கக்கூடாது. அவர்கள் நசுக்கப்பட வேண்டும், நசுக்க வைக்க வேண்டும் என்பதில் அரசு காட்டுகின்றது. இந்த முஸ்லிம்கள் மீதான இந்த கருத்து இந்த தாக்குதல் உலக நாடுகள் கண்டித்துகின்றால் தமிழர்களாகிய எம்மீதான தாக்குதலை நாங்கள் எவது போராட்டத்தின் மூலம் வெளிக்கொண்டிருக்கின்றோமோ அந்த போராட்டத்தின் வெளிக்கொண்டிருக்கான ஒரு கோலாகத்தான் இன்றைய முஸ்லிம்கள் மீதான இந்த தாக்குதல். உலக நாடுகள் உடனடியாக தமது கண்ணை திரும்பி பார்த்திருக்கின்றன. இதற்கு எல்லாத்திற்கும் மேலாக முக்கியமாக நாம் காண வேண்டிய ஒரு காரணம், இந்த தாக்குதல்களே இந்த முஸ்லிம்கள் அவர்கள் முஸ்லிம்கள் மக்களை பிரதிநிதிப்படுத்தியிருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிந்திக்க வேண்டிய காலம் இது. கிழக்கு மாகாண தேர்தலிலே முஸ்லிம்களை பட்டி தொட்டி எல்லாம் சென்று அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் முஸ்லிம் காங்கிரஸ் அவர்கள் உரையாற்றினார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் சேர்ந்து அரசியல் நடத்துவோம் என்று. நடைபெற்றது என்ன? இது முஸ்லிம் காங்கிரஸ் சிந்திக்க வேண்டியிருப்பது. இன்று அந்த கிழக்கு மாகாணத்திலே முஸ்லிம் காங்கிரஸ் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் சேர்ந்து ஆட்சி அமைக்குமா இருந்தால் இந்த பிரச்சனை உலக அலங்கிற்கு மேலும் உரித்தாக கொண்டு செல்லப்பட்டிருக்கும். அவர்களுக்கான நீதி மிகவும் கூடுதலாக கிடைத்திருக்கும். இதை முஸ்லிம் காங்கிரஸ் அவரவிட்டிருக்கு. இது மட்டுமன்றி நேற்றைய முன்தினம் ஒரு அமைச்சர் கருத்து தெரிவித்திருக்கின்றார், 5 வருடத்துக்கு நடந்த முள்ளிவாய்க்கால் பிரச்சனையை அதை கொஞ்சம் கிடப்பில் போடுவோம் என்ற சொலிப்பொருளில் பேசியிருக்கின்றார் ஒரு அமைச்சர், அதிகம் நீதி அமைச்சர். அதே அன்று ஒரு பத்திரிகையாளர் கேட்கின்றார், 5 நாளைக்கு நடந்தும் இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்லுகின்றீர்கள் என்று. அவர் சொல்லுகின்றார், இல்லை இல்லை 5 நாள் என்று. 5 நாள் என்றால் 1, 5 வருடம் என்றால் 1. அதிகம் நீதி அமைச்சர் ஒரு கொலை நடந்து விட்டால் 10 வருடத்துக்கு பிள்ளை அந்த நியாய அந்த கல்லணைக்கு அந்த கொலையாளியை பிடிக்காமல் இருக்க முடியுமா? நியாயம் இருக்கின்றது. முஸ்லிம்கள் சிந்திக்க வேண்டிய நேரம் இன்று. முக்கியமாக சொல்ல வேண்டிய இந்த நேரம் முஸ்லிம்கள் என்றும் ஒற்றுமையாக இருக்க வேண்டிய காலம். இந்த இடத்திலே இந்த பிறழ்வு எப்பொழுது ஏற்பட்டுகின்றால் பேரினவாதத்தால் உருவாக்கப்பட்ட இந்த இனவாத பிரம்பல் இந்த சகோதரத்துவ உடைப்பு இன்று முஸ்லிம்கர்களுடைய காலம். இன்று அத்தனை அமைச்சர்களும் அத்தனை பாராளுமன்றங்களும் ராஜபக்ச குடும்பத்துடன் ராஜபக்ச ஆட்சியுடன் அடைக்கலம் போயிருக்கின்றார்கள். இந்த இன்னுமன்றை தமிழர்களாகி நாம் பரம்பலாக வாழ்கின்ற இடம் 4 மாவட்டம். இந்த 4 மாவட்டங்களிலே 3 மாவட்டம் ராஜபக்ச குடும்பத்தை எதிர்க்கின்ற ராஜபக்ச அரசை எதிர்க்கின்ற மாவட்டமாக இருக்கின்றது. வடக்கு கிழக்கு தமிழர்களாகிய தமிழ் தேசிய கூட்டமைப்பிடமும் மேலகம் கொழும்பிலே எமது ஜனநாயக மக்களின் உடம்பு இருக்கின்றது. இதே பாணியை முஸ்லிம் அமைச்சர்களும் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் சிந்திக்க வேண்டும். இப்படி ஒரு சிந்திப்பால் அவர்கள் நமது உரிமையை மக்களுக்கான உரிமையை பெறாத இடத்து இந்த விடிவு என்பது இவர்கள் மீதான தாக்குதல் என்பது உலக அரங்கிற்கோ அல்லது அதுக்கான விடிவுக்கோ ஏற்படுவதற்கு வழிபட்டார்கள். முஸ்லிம் அமைச்சர்களும் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதை கண்டிப்பாக சிந்திக்க வேண்டும். சிந்திக்காத இடத்தில் விடி என்பது கேள்விக்குறியாகவும் ஒரு என்றுமே அது விடிவாத ஒன்றாகத்தான் இருக்கும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பு கண்டது விடைபெறுகின்றேன். நன்றி.